نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற அல்லாஹுவின் அச்சத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது புனிதமான முழுமையான இந்த இஸ்லாம் எமக்கு எல்லா நட்பம்புகளையும் பற்றி வலியுறுத்தி அதற்குரிய சிறப்புகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு கூறி வைத்திருக்கின்றது. நல்ல பண்புகள், நல்ல குணங்களில் சில குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்கள் இல்லாமல் போகும் பொழுது அதனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவனது குடும்பத்திலும் சமூகத்திலும் பல மோசமான விளைவுகள், நிறைய பிழைகள் நடப்பதற்கு வாய்ப்பாகி விடுகின்றன. இந்த சர் இஸ்லாம் சொன்ன சில முக்கியமான நல்ல குணங்கள் இல்லாமல் போவதன் காரணமாக இஸ்லாம் வலியுறுத்திய, இஸ்லாம் பாராட்டிய நல்ல குணங்களில் நல்ல உணர்வுகளில் ஒன்றுதான் ரோஷப்படுவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதனிடத்தில் முறையாக தேவையான அளவு ரோஷம் இருக்கும் என்றிருந்தால், ரோஷம் என்ற உணர்வு உள்ளவனாக அவன் இருப்பான் என்றிருந்தால், அந்த உணர்வு அவனது மார்க்கத்தை பாதுகாப்பதற்கும் அவனது மானத்தை பாதுகாப்பதற்கும் நிறையவே உதவக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாங்கள் நிறைய பார்க்கின்றோம், சர்வசாதாரணமாகவே பார்க்கின்றோம், எல்லோரும் பார்த்திருக்க பலருக்கும் தெரிய எத்தனையோ பாவங்கள் நடக்கின்றன, மார்க்கத்தின் எல்லைகள் எத்தனையோ இடங்களில் மீறப்படுகின்றன. அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்கள் நாம் பார்த்திருக்க நடக்கின்றன. இப்படி பாவங்கள் நடப்பதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல், அதை பற்றி கவலைப்படாமல், அதை நிறுத்த வேண்டுமே என்ற உணர்வு வராமல், அப்படி நடக்காமல் பாதுகாக்க வேண்டுமே என்ற உணர்வில்லாமல்
சர்வ சாதாரணமாகவே நிறைய பேர் அதை கடந்து போய்விடுகின்றார்கள். மார்க்க விடயத்தில் மட்டுமல்ல, சமூகத்தில் இன்று நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். ஒழுக்க விழுமியங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. ஒழுக்கக்கேடான மானக்கேடான எத்தனையோ காரியங்கள் சமூக மட்டத்திலும் ஒரு மனிதனுடைய குடும்ப நிலையிலும் பலருக்கு நடக்கின்றன. முன்பெல்லாம் அதுபோன்ற காரியத்துக்காக கொதித்து எழக்கூடியவர்கள் அதையெல்லாம் மிகப்பெரிய கேவலமாக மானக்கேடாக பார்த்தவர்கள் இப்பொழுது அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அதை கடந்து போவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பாவங்களை பார்த்து அதை பற்றி கவலையோ அதை நிறுத்தும் உணர்வோ வராமல் மானக்கேடான காரியங்களை பார்த்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதற்கான பிரதான காரணம் என்ன தெரியுமா? தேவையான அந்த ரோஷம் என்ற உணர்வு மனிதனிடத்தில் இல்லாமல் போவதுதான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், இவர் பெரிய ரோஷக்காரன் என்று. பார்த்தால் எதில் ரோஷம் வர வேண்டுமோ அதில் வராமல் வர தேவையில்லாத விடயத்தில் பெரிய ரோஷக்காரனாக இருப்பார்கள். சின்ன சின்ன காரணங்களுக்காக உறவுகளை இரத்தங்களை பகைத்து கொண்டு மௌத்தாகும் வரைக்கும் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அப்படி புடிவாதமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் பெரிய ரோஷக்காரன் என்று சொல்லுகின்றோம். தேவையில்லாத பிழையான ரோஷம். தேவைப்படும் விடயத்தில் அவர்கள் ரோஷப்படாமல் இருந்து விடுகின்றார்கள். இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கின்றோம். என்னதான் மானக்கேடுகள், என்னதான் பாவங்கள் நடந்தாலும் வெறுமனே உயிரில்லாத ஒரு சடத்தை போன்று, வெறும் உணர்வில்லாத ஒரு ஜடத்தை போன்று பேசாமல் அவையெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரோஷமே இல்லாதவர்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரோஷ உணர்வு என்றால் என்ன? நாம் எந்தெந்த விடயங்களில் ரோஷப்பட வேண்டும், அந்த ரோஷம் என்ற உணர்வு இல்லாமல் போகும் பொழுது வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக இன்றைய ஹுத்துபாவில் விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரியவர்களே, ரோஷப்படுவது என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவனுக்கே உரிய ஒரு உரிமை அல்லது அவன் புனிதமாக கருதக்கூடிய ஒரு விடயம், அதற்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டுமென்று அவனுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு உணர்வுதான் இந்த ரோஷம். இதை நான் பாதுகாக்க வேண்டும், இதற்கு ஆபத்து வரக்கூடாது, இதற்கு பங்கம் ஏற்படக்கூடாது, அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற தன்னைத்தானே தூண்டக்கூடிய அந்த உள்ளுணர்வின் காரணமாக அதை பாதுகாப்பதில் அவனுக்கு இருக்கும் அக்கறையும் அந்த வேகமும் அந்த உரிமைக்கு அல்லது அந்த புனிதத்துக்கு எல்லாவற்றையும் மீறி அப்படி ஆபத்து வந்துவிட்டால் எப்படியாவது அதிலிருந்து அதை காப்பாற்ற வேண்டும், அந்த ஆபத்திலிருந்து அதை எப்படியாவது காப்பாற்றி முடிய வேண்டும் என்று அவனது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய உள்ளுணர்வு, ஒரு விதத்தில் அந்த ஆத்திரம், அந்த கோபம், அந்த உணர்வுதான் ரோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, மூமினுடைய குணமாக, ஒரு விசுவாசியின் குணமாக நபி அவர்கள் ரோஷப்படுவதை சொல்ல இருக்கின்றார்கள். அல் முஃமினு யகாரு வல்லாஹு அஷத்து கைரன். ஒரு இறை விசுவாசி அவன் ரோஷப்படுவான், அல்லாஹ் இந்த மனிதர்களை விட கடுமையான ரோஷக்காரன் என்று நபி அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இப்னுல் கய்யிம் ரஹமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா தகையரத்தில் ஹீரத்து மினல் கல்வி தரஹலத் அன்ஹுல் மஹப்பா பல் தரஹல மின்ஹு தீனு குல்லுஹு. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மார்க்கத்துக்கான ரோஷம் இல்லாவிட்டால், மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு ஒன்றும் நடந்துவிடக் கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ரோஷம் அவனிடத்திலே இல்லாமல் போய்விட்டால் மார்க்கத்தை பற்றிய அன்பு அவனது உள்ளத்தில் இல்லாமல் போய்விடும். மட்டுமல்ல, அவனது உள்ளத்திலிருந்து மார்க்கமே இல்லாமல் போய்விடலாம் என்று இப்னுல் கய்யிம் ரஹமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, நாம் ரோஷப்பட வேண்டிய முக்கியமான செய்திகள் என்ன? பிரதானமாக ரெண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று மார்க்கம், இன்னும் ஒன்று மானம். ஒன்று மார்க்கம், இன்னும் ஒன்று மானம். எமது மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு ஒன்று என்றிருந்தால் எமக்கு உள்ளுக்குள்ளே அது எமக்கு ஆத்திரத்தையும் கவலையையும் கொண்டு வர வேண்டும். எப்படியாவது அதை விட்டு கொடுக்க கூடாது என்ற உணர்வு வர வேண்டும்.
எப்படியாவது அதற்கு பங்கமும் ஆபத்தும் வர வைக்க கூடாதே, காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யகாரு, நிச்சயமாக அல்லாஹ் ரோஷப்படுகின்றான். அல்லாஹ்வுடைய ரோஷம் என்ன தெரியுமா? எதற்காக அல்லாஹ் ரோஷப்படுகிறான் தெரியுமா? ஒரு இறை விசுவாசி அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை செய்யும் பொழுது, மனிதன் பாவங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் ரோஷப்படுகின்றான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பாதையில் நடமாடும் பொழுது இன்னும் திருமண வைபவங்கள் போன்ற ஒன்று கூடல்களில் நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது, இன்னும் பல இடங்களிலே நாம் பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது, இப்படி பல இடங்களிலே ஏன் எமது குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே வீட்டுக்கு உள்ளேயே கூட எத்தனை பாவங்கள் நடக்கின்றன, அந்த பாவங்களையெல்லாம் பார்த்துவிட்டு சாதாரணமாகவே நாங்கள் போய்விடுகின்றோம். சில பொழுது அதற்கு நாமே ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லிக் கொள்ளுகின்றோம். அந்த பாவத்தை பார்த்து அதை நிறுத்த வேண்டுமே என்ற உணர்வு கிடையாது, அது இந்த காலம் என்று சொல்லுகின்றோம். அல்லது ஏதோ ஏதோ நொண்டி காரணங்களை சொல்லிக்கொண்டு சும்மா இருந்து விடுகின்றோம். ஈமானின் மிக பலகீனமான நிலை அதை வெறுப்பது என்ற அந்த உணர்வு கூட சில பேரிடத்தில் இல்லாமல் போயிருப்பதை பார்க்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது பிழையான ஒரு விடயத்தை கண்டால், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயம் நடப்பதை கண்டால், முதலாவது அதை நிறுத்த வேண்டும், அதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும், அந்த பிழையை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முடியாதா, அவருக்கு வாய்ப்பு கிடையாதா, அப்படி என்றிருந்தால் அந்த பிழையை சொல்ல வேண்டும், அந்த பிழையை சொல்ல வேண்டும், இது விளையென்று அங்கு உணர்த்த வேண்டும். அப்படியும் முடியாத நிலைமை இருக்கின்றது என்றிருந்தால் குறைந்தது அதை மனதால் வெறுக்க வேண்டும். வதாலிக அதஃபுல் ஈமான், அது விசுவாசத்தின் மிக பலகீனமான நிலைமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த பலகீனத்தில் கூட இல்லாத பரிதாபமான நிலைமையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஒரு காலத்தில் பெரிய பாவங்களாக, பெரிய மானக்கேடாக பார்க்கப்பட்ட பல விடயங்கள் இன்று சாதாரணமாக ஆகிவிட்டன. சினிமா பார்ப்பதை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் இதுவெல்லாம் பெரிய அவமானம். ஒரு ஊரிலே ஒருவர் சினிமா கொட்டகைக்கு தியேட்டருக்கு போய்விட்டால் அதை பெரிய மானக்கேடான விடயமாக, பெரியோரு பிழையாக பார்ப்பார்கள். இன்று அது சர்வசாதாரணமாக கைக்குள்ளேயே சினிமா தியேட்டர்களை சுமந்து கொண்டு சுத்தக்கூடிய நிலைமை வந்துவிட்டதனால் அதுவெல்லாம் சாதாரணமாக போய்விட, இன்று ஆபாச படம் பார்ப்பதுதான் பாவம் என்பதை போன்று, அது மாத்திரம்தான் பாவம் என்பதை போன்று பேசிக்கொள்ளும் நிலைமை வந்துவிட்டது. அதை கூட என்ன செய்ய, இந்த காலம் என்று தாண்டி போகக்கூடிய பல பேர் இருப்பதை சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்துக்கு ஒன்று என்றிருந்தால் துடித்து போய்விட வேண்டும், அதற்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது என்று அக்கறையாக கவலையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நடந்துவிட்டால் அதை நிறுத்துவதற்கு எம்மால் முடியுமான சரியான வழிகளை நாங்கள் கையாள வேண்டும். இன்றைக்கு எத்தனை விடயங்களை மார்க்கத்தில் விட்டு கொடுக்கின்றோம். எமது குடும்ப கௌரவம் என்று சில பேர் சில பழக்கங்களை வைத்துக் கொள்வார்கள். நமது குடும்பம் இப்படித்தான், எமது குடும்பத்தின் வழக்கம் இப்படித்தான் என்று சில விடயத்தை வைத்துக் கொள்வார்கள். அதற்கு மாற்றம் நடந்துவிட்டால் கொதித்தெழுந்து விடுவார்கள், கத்தி வாளுடன் சண்டைக்கு போய் விடுவார்கள். எமது குடும்ப பழக்கம், எமது குடும்ப பாரம்பரியம் என்று அப்படி ரோஷப்படுபவர்கள், அவர்களுக்கு கண்முன்னாலேயே மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் நடக்கின்றன, அதை பார்த்துவிட்டு சும்மா இருந்து விடுவார்கள். சமூக மட்டத்தில் எத்தனை இடங்களில் பார்க்கின்றோம், எத்தனை விட்டு கொடுப்புகள் அல்லாவின் மார்க்கத்துக்கு முரண் நடக்கின்றதே, அல்லாவின் மார்க்கத்தின் கடமைகள் புறக்கணிக்கப்படுகின்றதே. எத்தனை விடயங்களை நாங்கள் ஏதோ சமாதானத்துக்கு என்று, அல்லது சகவாழ்வுக்கு என்று, அல்லது ஏதோ ஏதோ சொல்லிக்கொண்டு தேவையே இல்லாமல் நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டுகின்றோம். எத்தனையோ கவனையிடங்கள் இருக்கின்றன. இது எனது மார்க்கம், இது எனது மார்க்கம், இதை நான் விடவே மாட்டேன், அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீற மாட்டேன், அது மீறுவதை நான் பொறுக்க மாட்டேன், எப்படியாவது முறையான விதத்திலே அதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்வேன் என்கிற உணர்வு எங்களில் பல பேருக்கு இல்லாமல் போய்விட்டதை நாங்கள் பரவலாகவே பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, நபிமார்களின் வரலாறு
அருமை நபிகளார் அவர்களுடைய வரலாறு, சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த நல்லடியார்களுடைய வரலாறில் பல கட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மார்க்க விடயத்திலே இன்று நாங்கள் இதுவெல்லாம் பெரிய விடயமல்ல என்று நினைக்கும் பல விடயங்களில், அதைவிட சின்ன விடயங்களாக இருக்கும் விடயங்களில் கூட அது மீறப்படுவதை அவர்கள் பொறுக்கவில்லை. எப்படியாவது அதை காப்பாற்றினார்கள், எப்படியாவது அதற்காக ஆத்திரப்பட்டார்கள். எனவே மார்க்கத்துக்கு ஒன்று என்றிருந்தால் அதிலே நாங்கள் ரோஷப்பட வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, ரோஷப்படும் விடயங்களில் முக்கியமான இன்னும் ஒன்றுதான் மானத்தோடு சம்பந்தப்பட்டது, ஒழுக்கத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஒரு சமூகம் ஒழுக்கமான சமூகமாக இருக்க, ஒரு சமூகத்தில் மானக்கேடான காரியங்கள் நடக்காமல் இருக்க, அவமானங்கள் ஒழுக்கக்கேடான விடயங்கள் நடந்து ஒரு சமூகம் அசுத்தமாகி மாசுபடாமல் இருக்க, அந்த சமூகத்தில் முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது பெண்களுக்கு. எந்த சமூகத்திலே பெண்கள் ஒழுக்கமாக இருக்கின்றார்களோ அந்த சமூகத்திலே மானக்கேடான ஒழுக்க சீர்கேடுகள் நடக்காமல் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். எனவே ஒரு சமூகத்தின் ஒழுக்கம் பெரும்பாலும் பெண்களில் தான் தங்கியிருக்கின்றது. பெண்களின் கட்டுப்பாடும் பெண்களின் ஒழுக்கமும் பெரும்பாலும் யாரில் தங்கியிருக்கின்றது தெரியுமா? அவர்களுக்கு பொறுப்பான ஆண்களில் தான் தங்கியிருக்கின்றது. நான் நடக்கும் பாவங்களுக்கு எல்லாம், நடக்கும் ஒழுக்க வீழ்ச்சிக்கெல்லாம் பெண்கள் தான் முழுவதும் காரணம் என்று சொல்ல வரவில்லை. பெரும்பாலும் பெண்கள் காரணமாக இருந்து விடுகின்றார்கள், தெரிந்தோ தெரியாமலோ. பெரும்பாலும் பாவத்தில் ஈடுபடக்கூடிய, ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடக்கூடிய பெண்கள் பலரை எடுத்து பாருங்கள். தேடி பார்த்தால் அந்த பெண்ணுக்கு பின்னால் பொறுப்பில்லாத ஒரு தந்தை இருப்பான், அல்லது ரோஷமில்லாத அவளது கணவன் இருப்பான். பொறுப்பில்லாத வாப்பா மாறும், ரோஷமில்லாத மாப்பிள்ளை மாறும் தான் பெரும்பாலும் பெண்கள் வீணாகுவதற்கு காரணமாகி விடுகின்றார்கள். எல்லோரும் என்றில்லாவிட்டாலும் கூட நிறைய பேரின் நிலைமை இப்படித்தான் இருக்கின்றது சகோதரர்களே. பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு கீழே அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியவர்கள் மட்டுமல்ல, இந்த ஆண்கள் அவர்களை கட்டுப்படுத்தி, அவர்களை வழிநடத்தி, அவர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள். மகளுக்கு கல்யாணம் என்றால் சபையில் வந்து நான் தான் வழிகாணன் என்று சபையில் பெருமையாக மாப்பிள்ளையின் கையை பிடித்து கல்யாணம் முடித்து கொடுக்கக்கூடிய அந்த வழிகாரர் இருக்கின்றாரே, அவரது பொறுப்பு அங்கே கையை பிடித்து கல்யாணம் கொடுத்து முடிப்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளையை கையை பிடித்து கண்ணை போல் பத்திரமாக வாழ்நாள் முழுக்க வளர்த்து ஒழுக்கமாக ஆளாக்கித்தான் கொடுக்க வேண்டும். பல பேர் கல்யாணம் முடித்து கொடுப்பது சபையில் அதுதான் எனது பொறுப்பு என்பதை போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள். அந்த அளவுக்கு மகளின் விடயத்திலே அக்கறை கிடையாது. பல கணவன்மாருக்கு தனது மனைவிமார்களுடைய விடயத்திலே அக்கறை கிடையாது. எத்தனை சந்தர்ப்பங்களே, ஏதோ ஏதோ காரணங்களுக்கு, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரணங்களுக்கு பல பொழுது பெண்களை தனியாக அனுப்புவதும், கணவனோ அல்லது மகரமான ஒரு ஆண் துணையோ இல்லாமல் பயணம் அனுப்புவதும் சாதாரணமாக நடக்கின்றது. அனுமதிக்கப்பட்டவைகளுக்கு கூட முறையாகத்தான் பெண்கள் போக வேண்டும். பெண்கள் வெளியே போகவே கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்கு பெண்கள் போகலாம், அதற்கு கூட கண்டபடி போக முடியாது. படிக்கலாம் என்பது உண்மைதான், படிப்பு ஒன்றுக்காக கண்டபடி போக முடியாது. படிப்பை எடுப்பதற்காக மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் விலையாக ஒரு நாளுமே கொடுக்க முடியாது. எத்தனை அவலங்கள் நடக்கின்றன சமூகத்திலே. நாம் சாதாரணமாக கேள்விப்படுகின்றோம், சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம் தானே. அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னைய காலத்து பெண்கள் அப்படி இருக்கவில்லை. ஒரு தாய் தனது மகளை வெளியில் அனுப்ப வேண்டிய நிலைமை, அவள் தனது மகனை அழைத்து சொல்லுகின்றார், உனது தங்கச்சி வெளியிலே செல்ல போகின்றார், எனவே உனது சகோதரியுடன் நீயும் பாதுகாப்புக்கு செல் என்று சொல்லிவிட்டு அந்த தாய் ஒரு அழகான செய்தியை சொல்லுகின்றார். எந்த பெண் அவள் பாதையில் இறங்கி போகும் பொழுது அவளை பாதுகாப்பதற்கு முறையான ஒரு ஆண் துணை இல்லாமல் தனியாக விலக்கிளம்பி செல்லுவாள் என்றிருந்தால், அவள் ஓநாய்களுக்கு மத்தியில் செல்லக்கூடிய ஆட்டை போல, ஓநாய்களுக்கு மத்தியில் செல்லக்கூடிய ஆட்டை போல அந்த ஓநாய் கூட்டத்தில் பலமான ஓநாய் தேவையில்லை, மிக பலகீனமான ஓநாய்க்கும் தைரியம் வந்துவிடும். தனியாக ஒரு ஆட்டை கண்டுவிட்டால் அதுதானே இன்று நடக்கின்றது. பாதையில் தனியாக சில பொழுது தேவைக்கே செல்லக்கூடிய அப்பாவி பெண்களை கூட பாதையில் செல்லக்கூடியவர்கள் விட்டு வைப்பதில்லை. போபவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட
பாதையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் நல்லவர்களாக இல்லை என்பதுதான் நிலைமை சகோதரர்களே. எனவே அசட்டு தைரியத்தில் ஏதோ எமக்கு நம்பிக்கை என்பதை வைத்துக்கொண்டு நாம் மார்க்க விடயத்திலும் ஒழுக்கத்திலும் கவனயீனமாக இருந்துவிட முடியாது. எனது மகளை எனக்கு நம்பிக்கை, எனது மனைவியை எனக்கு நம்பிக்கை என்று எதுவோ நியாயமில்லாத அசட்டுத்தனமான தைரியத்தையும் தேவையில்லாத அளவுக்கு மீறிய நம்பிக்கையையும் நாங்கள் வைப்பதன் மூலமாக பின்னால் வரும் விளைவுகளை சுமக்க வேண்டிய நிலைமை வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாகரிகம் என்ற பெயரிலே அல்லது சோசியல் என்ற இப்பொழுது நாங்கள் சகஜமாக பழகுவது இப்படித்தான் என்ற பெயரிலே எத்தனை அவலங்கள் நடக்கின்றதே. அந்த நேரத்தில் யாராவது வந்து கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்களேன், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்களேன் என்று புத்தி சொன்னால் அவரை நாங்கள் ஏதோ ஒரு பிற்போக்குவாதியாக அல்லது கெட்டெண்ணம் உள்ளவர்களாக நாங்கள் பார்த்து விடுகின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக நிச்சயமாக சைத்தான் வருவான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்க இந்த மனிதனுக்கு எந்த விதத்திலும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, சைத்தான் வர மாட்டான் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை இடங்களில் பிழைகள் நடக்கின்றன. பொத்தி பொத்தி வளர்த்த ஒழுக்கமாக மற்றவர்களின் கண்ணுக்கு படாத பிள்ளையாக இருந்த பிள்ளையை கூட கல்யாண நேரத்திலே அலங்கரித்து காட்சிக்காக அமர வைக்கின்றார்கள். சரிதான், பெண்கள் மாத்திரம் பார்த்தால் பிழையண்டை இருந்தாலும் கூட பெரும்பாலான இடங்களில் அது நடப்பது கிடையாது. அப்படித்தான் பெண்ணை அவளை மணவறையிலே அலங்கரித்து வைத்திருக்கும் நிலைமையிலே வரும் பெண்கள் மாத்திரமே அங்கு வந்தாலும் கூட அதிலும் இன்றைக்கு என்ன நடக்கின்றது, எல்லா பெண்களின் கையிலும் ஸ்மார்ட் போனுகள் இருக்க அந்த பெண்ணை அவளது வாழ்க்கையில் மிக அலங்காரமாக மிக அழகாக இருக்கும் நிலைமையிலே பெண்களே படம் பிடித்து பலருக்கு ஷேர் பண்ணி உலகத்துக்கே காண்பித்து விடுகின்றார்கள். அவலம் நடக்கின்றது தானே சகோதரர்களே, என்ன பெரிய கேவலம் என்பதை நாங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, பெண்களுடைய அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டும். எனது மனைவி என்றிருந்தால் அவளிடத்தில் தப்பான நடத்தைகள் வந்துவிடக்கூடாது, கண்டால் ரோஷம் வர வேண்டும் என்பதிலே இன்றைய காலத்திலே ஏதோ நாகரிகமாம் ஏதோ நாம் படித்தவர்களாம் என்று சொல்லிக்கொண்டு நவீன ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை விட அந்த காலத்து ஜாஹிலியா மனிதன் இருக்கின்றானே அவன் இதில் இவர்களை விட நல்லவர்களா நல்லவனாகத்தான் இருந்திருக்கின்றான். ஜாஹிலியா காலத்திலே ஒரு மனிதன் வீட்டுக்கு வருகின்றான், வீட்டிலே தனது மனைவி அந்நிய ஆணுடன் கதைத்து கொண்டிருக்கின்றாள். அந்த ஆண் அவளை தொட்டு பேசி கொஞ்சிக்கொண்டு பிழையான முறையில் நடப்பதை பார்த்துவிட்டு உடனே அந்த மனைவியை அவன் விட்டு விடுகின்றான், அந்த மனைவியை விட்டு பிரிந்து விடுகின்றான். பிரிந்து விட்டு அந்த ஜாஹிலியா கால மனிதன் அறிவே இல்லாத காலம், மார்க்கம் கூட வராத காலத்தில் இருந்த அந்த ரோஷக்கார அந்த ஆண் அந்த மாப்பிள்ளை ஒரு அழகான கவிதையை சொல்லு தனது ரோஷத்தை அழகாக சொல்லுகின்றான். அவன் சொல்லுகின்றான், எனது மனைவி மீது இருந்த அந்த அன்பை அந்த காதலை நான் விட்டு விடுகின்றேன், அவளின் மீது இருக்கும் வெறுப்பின் காரணமாக அல்ல, அந்த அன்பிலே அந்த காதலிலே நிறைய பங்காளிகள் வந்து விட்டார்கள், எனவே அவளை நான் விட்டு விடுகின்றேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் சாப்பிடும் உணவிலே ஈக்கள் வந்து அந்த உணவை மொய்து விட்டால், ஈக்கள் அந்த உணவிலே வந்து இருந்து விட்டால் நான் உடனே கையை எடுத்து விடுவேன். எனக்கு சாப்பிட விருப்பமாயிருந்தாலும் ஈ மொய்த ஈ தங்கிய அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடுவாண்டேன். ஏனென்றால் நான் சிங்கத்தை போன்றவன், சிங்கம் எப்படிப்பட்ட ரோஷக்கார மிருகம் தெரியுமா, நாய்கள் ஒரு இடத்திலே நீர் குடித்திருந்தால் அந்த இடத்திலே வாய் வைத்து சிங்கங்கள் நீர் குடிக்க மாட்டாது என்று தனது ரோஷத்தை சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு என்ன நடக்கின்றது, இன்றைக்கு நாங்கள் பல பேருடைய நிலைமை எமது சமூகத்தில் பார்க்கின்றோம். பெண்களை மறைத்து மறைத்து யாரும் பார்க்கக்கூடாது, அவர்கள் மானத்துடன் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் பாதுகாக்க வேண்டிய ஆண்களே பெண்களை சந்தைப்படுத்துகின்றார்கள், வியாபாரத்துக்கு அவர்களை முற்படுத்துகின்றார்கள். பெண்களை வைத்தால் வியாபாரம் நன்றாக நடக்கும் என்பதற்காக அலங்கரிக்கப்பட்ட பெண்களை வைத்தே காசு சம்பாதிக்கின்றார்கள். அவளும் அதைவிட மோசம் எப்பொழுது தெரியுமா, தனது மனைவியையும் தனது இரத்தங்களையுமே காட்சி பொருளாக ஆக்கி வரக்கூடிய அந்த வரக்கூடிய வியாபாரிகளுடன் பேச வைத்து அவர்களை விட்டு பேசினால் வியாபாரம் நன்றாக நடக்கும் என்று ஒழுக்கம் மீறப்படுவதற்கு தானே வழி கொடுக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம்.
பணத்துக்காக பெண்களின் ஒழுக்கத்தை விற்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஒரு காலம் இருந்தது எப்படி தெரியுமா? தனது மனைவியை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக பணத்தையை விட்டு கொடுத்தார்கள். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது வரலாற்று நூலிலே ஹிஜ்ரி 286 ஆண்டு நடந்த ஈரானில் நடந்த ஒரு அழகான சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு பெண் தனது கணவனுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்கின்றார். என்ன சொல்லுகின்றாள் என்றால், எனது கணவர் எனக்கு 500 தங்க காசுகளை அவர் எனக்கு மகராக தர வேண்டும், தராமல் இருக்கின்றார், அதை எடுத்து தாருங்கள் என்று வழக்கு தொடுக்கின்றாள். அந்த கணவன் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகின்றான். நீதிபதி கேட்ட பொழுது அந்த கணவன் மறுத்து விடுகின்றான். உடனே நீதிபதி அந்த பெண்ணிடம் கேட்கின்றார், உனக்கு யாராவது சாட்சி இருக்கின்றார்களா என்று கேட்க சாட்சிகள் முன் வருகின்றார்கள். ஆனால் சாட்சிகளுக்கு ஒரு சந்தேகம். அந்த பெண் முகத்தை மூடியிருந்தால் உண்மையிலே நாம் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பெண் தான் இவளா என்று அதை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் நீதிபதியிடம் சொல்லுகின்றார்கள், இந்த பெண்ணின் முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று. சரியாக சரியாவில் பார்த்தால் கூட அந்த நேரத்தில் பிழை அல்ல, சாக்கு சொல்வதற்காகத்தான் பார்க்க கேட்கின்றார்கள். அந்த கணவன் நீதிபதியிடம் கேட்கின்றார், என்ன அவர்கள் கேட்கின்றார்கள் என்று. நீதிபதி விடயத்தை சொல்ல தனத்தான் கொடுக்க தேவையில்லை என்று சொன்ன அந்த கணவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா? எனது மனைவி முகத்தை காட்ட வேண்டாம், நான் அவளுக்கு 500 தங்க காசை கொடுத்து விடுகின்றேன், வேண்டாம், திறக்க விட வேண்டாம் என்று சொல்ல அந்த பெண் சந்தோஷப்பட்டு சொல்லுகின்றார், எனது மானத்தில், எனது மரியாதையில் இப்படி அக்கறையாக இருக்கக்கூடிய கணவனா? அவர் அந்த 500 தங்க காசையும் எனக்கு தர தேவையில்லை என்று மன்னிக்கின்றார். பணத்தை கொடுத்தார்கள் மானத்தை பாதுகாக்க. வழக்கை விசாரித்த அந்த நீதிபதி சொல்லுகின்றார், ஹாதா யுக்தபு ஃபி மகாரிமில் அஹ்லாக். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா சொல்லுகின்றார்கள், இந்த சம்பவம் வரலாற்றிலே ஒழுக்க சம்பவங்கள் மேல் சிறந்த ஒழுக்க சம்பவங்களுக்கு சான்றாக வரலாற்றில் பதியப்பட வேண்டியது என்று சொல்லுகின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள், ஒழுக்கக்கேடுகள், மார்க்க முரண்கள் நடப்பதற்கு அதை தடுப்பதற்கு ஆண்களின் பங்கு பெரிதாக இருக்கின்றது. வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் கூட தான் பொறுப்பாக ஒருவர் இருக்கின்றார் என்றிருந்தால் ஏதோ பிள்ளைகளுக்கு உழைத்து போடவும் அவர்களுக்கு உடுக்க கொடுக்கவும் மாத்திரமல்ல ஒரு வாப்பா என்பவர், அவர் அந்த பிள்ளைகளுக்கு தனது குடும்ப சூழலிலே பாவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு, ஒழுக்கமீறல்கள் நடக்காமல் இருப்பதற்கு பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், 3 பேர் இருக்கின்றார்கள், லாயதுகுனுல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். அவர்களில் ஒருவன் யார் தெரியுமா? தையூஸ் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது, அல்லதி லா யுபாலி மன் தஹல அலா அஹ்லிஹி, தனது மனைவியுடன் வந்து போகக்கூடியவர்கள் யார், யார் யார் வருகின்றார்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் வருகின்றார்களா, என்ன நடக்கின்றது என்பதை பற்றி சரியாக பார்க்காமல் கண்டபடி விட்டு விடுகின்றானே, அவன்தான் தையூஸ் என்று சொன்னார்கள். கூட்டிக் கொடுப்பவனை போன்று நடக்கக்கூடிய சில பெண்களுடைய சில கணவன்மாரின் வேலை அப்படி பண்றதை போன்று இருந்து விடுகின்றது. இன்னும் ஒரு இடத்தில் வருகின்றது, அல்லதி யுகர்ருல் குபுஸ ஃபீ பைத்திஹி, தனது வீட்டிலேயே பாவம் நடப்பதை அப்படியே நடக்க விடுகின்றானே, அவன்தான் அந்த சுருக்கத்துக்கு போகாதவர்களில் ஒருவன் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எத்தனை பேருடைய வீட்டிலே எத்தனை பாவங்கள் சினிமா என்றும் இன்னும் அப்படி என்றும் இப்படி என்றும் நிறைய நடக்கின்றது தானே, அதையெல்லாம் பார்த்துவிட்டு பேசாமடந்தையாக இருக்கக்கூடிய ஆண்கள் இவைகளை நன்றாகவே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோஷம் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது, எமக்கு தேவையான ஒன்றுக்கு, நாம் புனிதமாக கருதும் ஒன்றுக்கு, மார்க்கத்துக்கு, ஒழுக்கத்துக்கு எந்த விதத்திலும் மாசு வரக்கூடாது என்ற அந்த காப்பாற்றும் உணர்வு இருக்கின்றதே, அதற்கு ஆபத்து வரும் நேரத்தில் அதை எப்படியாவது தப்ப வைக்கும் என்ற அந்த ரோஷம் கட்டாயமாகவே மேல் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த ரோஷம் குறையும் பொழுது மோசமான பல விளைவுகளை மார்க்க விடயத்திலும் மான விடயங்களிலும் நாங்கள் பார்க்கும் நிலைமை வருகின்றது. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக. வாஹுரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவரிடமும் தேவையான அந்த ரோஷம் இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும்
பெண்ணாக இருந்தாலும் தான் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த ரோஷம் என்ற இந்த உணர்வு, அதை பேணக்கூடியவர்கள், அதை பாதுகாக்கக்கூடிய அது இருக்கக்கூடியவர்கள் இரண்டு விடயங்களை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று, ரோஷப்படுவது என்பது வேறு, வீணாக சந்தேகப்படுவது என்பது வேறு. ரோஷம் அளவுக்கு மீறி வரும் பொழுது அதுவே வீணான சந்தேகங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்துவிடும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையிலே, ஒரு கணவன் தனது மனைவி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அவள் பிழையான வழிகளில் போகக்கூடாது என்ற அக்கறையாக இருப்பது இயல்பானது, அது தேவையானது. அதுவே தனது மனைவியின் எல்லா செயல்களையும் ஏதோ ஒரு குற்றமாக, பிழையாக, சந்தேகமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மீறி போய்விடக்கூடாது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எனது மாப்பிள்ளை எனக்கு மட்டுமென்றுதான் அவள் விரும்புவாள். அந்த பெண் தனது மாப்பிள்ளை விடயத்திலே அவர் பிழையான ஏதாவது வழிகளில் சென்று விடுவாரோ, பிழையான தொடர்புகளை வைத்துக் கொள்வாரோ என்பதில் அக்கறையாக இருப்பாள். அப்படி இருப்பது இயல்புதான். ஆனால் அது அளவுக்கு மீறி போய் கணவனை கண்ட நேரங்களிலெல்லாம் சந்தேகிக்கக்கூடிய நிலைமை ஒரு நாளுமே வரக்கூடாது. ரோஷம் என்ற உணர்வு எந்த அளவுக்கு தேவையானதோ, எந்த அளவுக்கு நல்லதோ, அந்த அளவுக்கு அது தேவையில்லாத விடயங்களில் எல்லை மீறி போகும் பொழுது சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகின்றது. எனவே அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன மினல் கைரத்தி மா யுபகிதுல்லா, ரோஷத்தில் சிலது இருக்கின்றது, அல்லாஹ் அதை விரும்புவது கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோஷம் என்கிற அந்த ஆத்திரம், அந்த கவலை இருக்கின்றது, அது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. அந்த உணர்வு வரும் பொழுது, அந்த உணர்வு உள்ளத்திலிருந்து வரும் பொழுது அதை எமது மூளையால் நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும். மார்க்கத்துக்கு முரண் நடக்கின்றது, ஒழுக்கத்துக்கு மீறல்கள் நடக்கின்றது என்ற பொழுது மனதிலே ஒரு ஆத்திரம் வரும், அதை பார்த்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு வரும், வரத்தான் வேண்டும். ஆனால் அந்த உணர்வு வந்ததன் காரணமாக கண்டபடி கண்ணை மூடிக்கொண்டு கண்ட வழிகளிலெல்லாம் செயல்பட முடியாது. அந்த ஆத்திரமும் அந்த ரோஷமும் வரக்கூடியவர்கள் நின்று நிதானித்து சிந்தித்து மூளையை பாவித்து இதை எப்படி அணுகுவது, இதை எப்படி நிறுத்தலாம், இதை எப்படி தடுக்கலாம் என்பதை புரிந்து அறிந்து அவர்கள் செயல்பட வேண்டும். சில இடங்களிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு அந்த மனிதர்களிடத்திலே ரோஷம் இல்லை என்பது காரணமல்ல, அந்த ரோஷத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாது. அதனால் வந்த உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் தேவை. அதை நாம் சிந்தித்து சரியான முறையில் அணுகக்கூடிய வழிகளை பார்த்து அந்த வழிகளிலே அணுகப்படுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். எனவே ரோஷப்படக்கூடியவர்கள், ரோஷம் உள்ளவர்கள் இந்த இரண்டு விடயங்களில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இவைகளை அறிந்து புரிந்து நாங்கள் செயல்படுவதற்கு எங்களை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு வெடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் வழங்குவாயாக. வ ஆஹுரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.